ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் நாலேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரூஃப் சீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டைப் இருக்குது, அது என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது, அது எந்த மாதிரி திக்னஸில் கிடைக்கிது, அது மாதிரி அதிகமாக எந்த மாதிரி ரூஃபிங் சீட்டை வந்து மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூஃபிங் சீட்டில் வந்து ஒரு 17 டைப்ஸ் இருக்குது. கொரோகேட்டட் சீட்டு, கல்வனைஸ்டு சீட்டு, பாலிஸ்டர் பெயிண்டட் சீட்டு, மெட்டல் சீட்டு, பிட்டுமன் சீட்டு, பிளாஸ்டிக் சீட்டு, பாலிகார்பனேட் சீட்டு, அஸ்பெட்டாஸ் சீட்டு, அலுமினியம் சீட்டு, பாலிகார்பனேட் சீட்டு, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிளாஸ்டிக் சீட்டு, பாலிவினைல் குளோரைட் சீட்டு, கலர் கோட்டட் சீட்டு, பாலியூரித்தினி ஃபோம் சீட்டு, ரப்பர் சீட்டு, பயோ காம்போசிட் சீட்டு, பேம்போ சீட்டு, இந்த மாதிரி ஒரு 17 டைப்பான சீட்டு ரூஃபிங் சீட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதிகமாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து அலுமினியம் சீட்டு, ஆஸ்பெட்டா சீட்டு, ஸ்டீல் சீட்டு, இது மூணும் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல வந்து பாலிகார்பனேட் சீட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிகார்பனேட் சீட்டுங்கன்னா என்னென்னா, அந்த நம்ம வந்து ரூஃபில் வந்து இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்டீல் சீட் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வென்டிலேஷன் அதிகமாக கிடைக்காது. இது வந்து பாலிகார்பனேட்னா ஒரு கிளாஸ் டைப்பில் இருக்கும். இந்த பாலிகார்பனேட் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வென்டிலேஷன் வந்து வெளிச்சம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கிடைக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய மால்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்கைலைடு இந்த மாதிரி இதில் ஸ்கைலைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ரூஃபில் வந்து ஏதாவது நமக்கு சென்டரில் வந்து ஹாலில் நமக்கு வெண்டிலேஷன் வெளிச்சம் தேவைன்னா அந்த இடத்துல வந்து இந்த பாலிகார்பனேட் சீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேஜராக இது வந்து ஒரு ரூஃபில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு இடத்துல வந்து பர்டிகுலரான இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, நார்மலாக மார்க்கெட்டில் வந்து என்னென்ன ரூஃபிங் சீட் வந்து கம்பெனிஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னா, JSW, டாடா ஸ்டீல், இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லா மோஸ்ட்லி சேல் ஆகக்கூடிய ரூஃபிங் சீட்டுன்னு சொல்லலாம். JSW பொறுத்தவரை இதில் வந்து ரூஃபிங் சீட்டில் வந்து ஒரு திக்னஸ் என்னென்ன எம்எம் இருக்குன்னா, 0.42, 0.45, 0.47, 0.50, இந்த மாதிரி திக்னஸில் வந்து ரூஃபிங் சீட்டு கிடச்சிக்கிட்டுருக்கு. இது வந்து ஒரு 10-15 கலருக்கு மேலே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக நம்ம வந்து ஸ்டோர்ஸ்லாம் பார்க்கும்போது என்னென்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, க்ரே கலரு, ஒயிட் கலரு, க்ரீனு, ரெட்டு, இந்த மாதிரி கலரில் வந்து இந்த சீட்ஸு ரூஃபிங் சீட்டு வந்து கிடச்சிட்ருக்கு. JSW வந்து என்ன ப்ரைஸில் வந்து கிடைக்குது அந்த ரூஃபிங் சீட்டு பார்த்தோம்னா, இது வந்து 0.45 MM வந்து என்ன ரேட்னா, ஒரு கிலோ வந்து 125 132 வரையும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம வந்து கலரிங் இல்லாமல் கலரிங் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கலர் நம்ம வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து கலரிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க ஒரு கிலோவுக்கு. டாட்டாவுடைய ரூஃபிங் சீட்டை எடுத்துக்கிட்ட போது அதோடைய ப்ரைஸ் என்னென்னா, அது வந்து 0.50 MM இருக்குது. அந்த எம்எம்மில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து திக்னஸ் இருக்கக்கூடிய சீட்டு வந்து 143 கிடச்சிக்கிட்டுருக்கு. ஒரு கிலோ 143 கிடச்சிட்ருக்கு. இந்த ஸ்டீல் வந்து இந்த ஸ்டீல் ரூஃபிங் சீட் வந்து ஸ்டீல் ப்ளஸ் ஜிங்க் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே தான் அந்த கலர் கோட்டிங் வந்துக்கிட்டுருக்கு. இதே இதில் வந்து நம்ம ரூஃபிங் சீட்டில் வந்து பெண்டர் சீட்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து மழை தண்ணி வந்து நல்லா வந்துடும், உள்ளே வந்து எரல்சல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பெண்ட் பண்ணி இந்த கார்னர் வந்து ஃப்ரண்ட் கார்னர் வந்து பெண்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி ரூஃபிங் சீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் ஆகும். அது வந்து எப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தோம்னா ஒரு 36 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு, அந்த ரேஞ்சுக்கு பெண்டட் சீட்டு வரும். ஒரு 2 1 நம்ம நார்மல் நம்ம வந்து சீட்டோட எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த பெண்டட் சீட்டு வந்து. அது மாதிரி ரூஃபிங் சீட்லேயே பிளாஸ்டிக் ரூஃபிங் சீட்டும் கிடைக்குது. ஆனால் பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து ரூஃபிங்கில் எக்ஸ்டர்னலில் போடும்போது என்னென்னா, வெயிலுக்கும் மழைக்கும் வந்து அது வந்து வேகமாகவே டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து ஸ்டீல் சீட்டு வந்து போடுறது பெட்டர்னு என்னுடைய சாய்ஸில் சொல்லுவேன். ஏன்னா ஸ்டீல் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஜிங்க் கோட் இருக்கிறனால ப்ளஸ் பெயிண்டிங் கோட் இருக்கனால அது வந்து அதிகமாக வேகமாக துருப்பிடிக்காது. ப்ளஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து எம்எம் கூட உள்ள சீட்டு 0.50 இந்த மாதிரி எம்எம் உள்ள திக்னஸ் உள்ள சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று அடிக்கும்போது வந்து அது வந்து மேலே தூக்காமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எம்எம் திக்னஸ் கம்மியாக உள்ளது போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து காற்றுடைய இதனால் அது வந்து கொஞ்சம் அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல போல்டு ஜாயின் பண்ணியிருக்க இடம் வந்து தானாகவே கலண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் உள்ள சீட்டை வந்து போடுங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த பாலிகார்பனேட் ரூஃபிங் சீட்டு வந்து அந்த கிளாஸ் டைப் உள்ள சீட்டு வந்து அது என்ன ப்ரைஸில் கிடைக்குதுன்னா, அது வந்து ஒரு 800 ஒரு பேர் ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த ரேட்டுக்கு கிடச்சிட்டு இருக்குது. ரூஃபிங் சீட் வந்து
நீங்கள் வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல ரூஃபிங் ஷீட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்மியாக கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு ஷாப்புக்கு அனுப்புகிறாங்க, அங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டையும் அதை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேனுஃபேக்சரிங் இடத்துல போய் நீங்கள் வந்து ஏன்னா கம்மியாக எடுக்கிறதா ஓகே, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு 200 ஸ்கொயர் ஃபீட்னா ஓகே, அது வந்து நீங்கள் வந்து போய் எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ்க்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் வாங்கலாம். இதே இது வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 ஸ்கொயர் ஃபீட் இந்த ரேஞ்சில் வந்து ரூஃபிங் ஷீட் வந்து தேவைப்படுது. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பண்ண போகிறீங்க, அல்லது நல்லா கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபார்முக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா காஸ்ட் ஷேவிங் ஆகும். நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு சில மேனுஃபேக்சரிங் கூடிய லொக்கேஷனும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நம்ம போடுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த ரூஃபிங் ஷீட்டை வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.